நெல்லை மாநகராட்சி பகுதியில் ஒப்பந்த காலம் முடிந்தும் காலி செய்ய மறுப்பதாக 33 பேரின் வீடுகளை இடிப்பதற்கு முடிவு செய்துள்ள இந்து சமய அறநிலைத்துறையை கண்டித்து 100 மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதுடன் பேச்சுவார்த்தைக்கு வந்த போலீசாருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, விவரங்கள். வணக்கம். திருநெல்வேலி மாநகர பகுதியான டவுன் பெரிய தெரு பகுதியில் திருஞான சம்பந்த கோவில் உள்ளது. அந்த கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் அப்பகுதியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த இடங்களில் 1972 முதல் பொதுமக்கள் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். 50 மேலாக வீடுகள் கட்டி வசித்து வரும் நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் போது அந்த பகுதியில் இருந்த சங்கரன் என்பவர் வீடு இடிந்து விழுந்தது. இதனை அடுத்து இடத்திற்கு உரிமை கோரத் தொடங்கிய இந்து சமய அறநிலைத்துறை சங்கரன் என்பவர் வீடு உள்ள இடம் உள்ளிட்ட 75 நிலம் அறநிலைத்துறைக்கு சொந்தமானது என உத்தரவு பிறப்பித்தது. இது தொடர்பான வழக்குகள் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் நிலுவையில் இருக்கிறது. வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் ஏழை எளிய நடுத்தர மக்கள் வசிக்கும் வீடுகளை இடிக்க இந்து சமய அறநிலைத்துறை நோட்டீஸ் அளித்ததாக கூறப்படுகிறது. இன்று காலை வீடுகளை இடிக்க அறநிலைத்துறை அதிகாரிகள் வந்த நிலையில் திருநெல்வேலி சேரன் மகாதேவி சாலையில் அமர்ந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனாலும் வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சிக்கு முறையான வரி செலுத்தி வருகிறோம், குடிநீர் இணைப்பு மின் இணைப்பு பெற்று பல ஆண்டுகளாக வசித்து வருகிறோம் என தொடர்ந்து கோரிக்கையில் வைத்துள்ளனர். எந்த கோரிக்கையும் ஏற்படுத்திய எதுவுமே சம்பந்தமில்லை. பொதுமக்கள் போராட்டம் தொடர்வதால் 100 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பல 100 ஏக்கர் நிலங்கள் பெரும் முதலாளிகளும் ஆக்கிரமிப்பில் உள்ள நிலையில் ஏழை எளிய மக்கள் வசிக்கும் வீடுகளை இடித்து நிலத்தை மீட்க அவசரம் காட்டது என்ற கேள்விகளை எழுத்துவாறு மக்கள் போராடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்த வீடை இடிச்சா மட்டும் இந்த வெள்ளம் தண்ணி எல்லாமே சரியா போயிருமா, அதுக்கான ப்ரூஃப் இருக்கா, இல்ல நீங்க அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கொடுங்க, இது மட்டும் இடிச்சா உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும், எந்த வீடுமே விழாதா, இப்ப இவங்க இருக்கிறதான் இங்க உங்களுக்கு பிரச்சனையா, இவங்க இத்தனை வருஷமா இருந்தாங்க எங்க போனீங்க, இத்தனை வருஷமா அவங்க கிட்ட எல்லா வரியும் வாங்கிருக்கீங்க, 60 வரி வாங்கிருக்கீங்க, அப்ப அவங்க இங்க இருந்து வேலை பார்த்து இது பண்ணி தானே குடுத்திருக்காங்க, இப்ப அவங்க காலி பண்ண சொன்னா எங்க போவாங்க, இருந்து இப்ப 100 இருந்தது, இப்ப 100 150 ஆக்கிருக்கு. ஆமா, நாங்க வந்து 60 ஆச்சு இந்த குடிசை, இப்படி நாங்க கட்டல, பொருளுக்காட்சியில தட்டி வச்சு கட்டி இருக்கும்ல, அப்படிதான் இருந்தோம். எங்க வீட்டுல தோசைய கூட காண்டு போயிருவான், சோத்த காண்டு போயிருவான், அப்படியே அந்த குடிசையில கிடந்துக்கோம். நாலனாக்க தறி நெசு நாங்க காலம் கழிச்சிருக்கோம் ஐயா, சமையல் வேலைக்கு போனாலே நாலனா தான். இந்த நேசவாளர் காலனிய காப்பாத்துறதுக்காக வந்திருக்கோம். இவ்வளவு நாளா 60 தீர்வை கட்டிருக்காங்க, இபி பில் கட்டிருக்காங்க, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, வாக்காளர் அலர்ட்டை எல்லாமே வச்சு எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு எல்லாமே செய்யறாங்க, பத்திரம் முதற்கொண்டு வச்சிருக்காங்க. இத நீர்நிலைன்னு பூரா சரி பண்ண சொல்லுங்க கவர்மெண்ட, அதுக்கப்புறம் இவங்களை இடி பண்ண சொல்லுங்க. ஆனா ஓடையெல்லாம் சுத்தம் பண்ணுங்க, தானாவே சரியாயிரும். இடிக்க வருமே, இப்ப மேல வண்டியை கொண்டு வந்து ஏத்துவேன் அப்பேன்னு சொல்றாங்க கவர்மெண்ட்ல உள்ளவங்க. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க ஐயா, நல்லா இருப்பீங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.